ஏற்றுக்கொண்டு பாட ஆரம்பித்ததும் அப்புறம் வேள்விகளை ஏற்றுக்கொண்ட முதல் தமிழரசன் முதுகுடுமி பாண்டியன் தான். இப்போ நம்ம திருக்குறள் படிச்சிருப்போம். திருக்குறளில் என்னென்னா நமக்கு வந்துட்டு ஆரிய வேள்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா வள்ளுவர் எழுதியிருப்பாரு. வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது முதல் முறையாக வந்துட்டு ஆரிய வேள்விகளை ஏற்றுக்கொண்ட அரசன் வந்து முதுகுடுமி பாண்டியன் தான். இப்போது இவனை வந்து சங்க இலக்கிய பாடல்களை வந்து நிறைய பேர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி குறிப்பிட்டான்னு பார்ப்போம். இவனை வந்து எப்படி வந்து முதல்ல வந்து பாடல் அடிப்படையில் பார்க்கும்போது எப்படி வந்து வரிசைப்படுத்தினான்னு ஒவ்வொரு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்துட்டு ஆரியர்கள் வந்து இங்கே வரும்போது என்னென்னா பிரம்மவர்த்தத்தையும் ஆரிய வர்த்தத்தையும் என்ன நிலைநாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு பேரையும் வந்து பாரசீகர்கள் உருவாக்குனாங்க. இதில் வந்துட்டு என்னன்னா சில அரசர்கள் தமிழரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா முதன் முதலாக வந்துட்டு ஆரியர்களுக்கு வந்து உட்பட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்து என்னன்னா இவன் தான் வந்து முதன் முதலாக வந்து வேள்விகளுக்கு ஆட்பட்ட முதல் அரசனும் இவன் தான். என்னன்னா அவங்களோட வேள்விகள் அவங்களோட புராண கதைகள் முழுமையை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணான்னா வேள்விகள் பண்ண ஆரம்பித்தான். இப்போ இவனை வந்து என்னன்னா பராந்தகன் நெடுஞ்செழியனோட கொடுக்கப்பட்ட வேள்விக்குடி சாசனத்துல அதுக்கான சில தரவுகள் இருக்கு. அதுல என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா, கொள்ளியானை பலவெட்டி கூடாமன்னர் குலாம் தவிற்று பல்யாகி முதுகுடுமி பெருவெழுதி என்னும் பாண்டியத்தரசனால் நாகமல மலர்ச்சோலை நளிர்மீசை வண்டல் புலம்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து அவனை குறிப்பிட்டிருப்பாங்க, பல்யாக முதுகுடும்பி பெருவழுதி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா பல யாகங்கள் பண்ணா அப்படின்றத குறிப்பிட்டது தான் அவனுக்கு பல்யாக சாலை அப்படின்னு சொல்லி ஆரியர்கள் வந்து அவருக்கு பேர் கொடுத்தாங்க. சரிங்களா, இப்போ நமக்கு வரலாற்று நெடுகளை பார்க்கும்போது அவனை பற்றின தரவுகள் நிறைய இருந்தாலும் சில புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவனை பற்றின தரவுகளை கொடுத்துருப்பாங்க. அவனை வந்து என்னென்னா ஒரு முழுமையாக வந்து நம்ம பார்க்கும்போது என்னென்னா அவனை போர்க்கலையிலும் வந்து சிறந்து விளங்கியிருப்பான். அதே மாதிரி அவனுக்கு இசை பற்றின நுணுக்கங்கள் தெரிந்திருந்தாலும் அவனுக்கு வேள்விகள் மேலே வந்து நிறைய ஈடுபாடுகள் இருந்தது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அவன் காலத்துல வாழ்ந்த சில புலவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா அவனுக்கு வந்துட்டு போர் புரியும் போது நீ இந்த மாதிரி வந்து பிற மண்ணை நீ வந்து பறிச்சா கூட அவங்ககிட்ட நம்ம வந்து ரொம்ப வந்து அவங்கள ஒடுக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ முன்னாடினா பார்த்தீங்கன்னா அரசுகள் போர் தொடுத்து போகும்போது அவங்களோட நாட்டில் வாழ்கிற ஏழை மக்களையோ அங்கே இருக்க மக்களையோ வந்து மிகுந்தளவு துன்புறுத்தக்கூடாதுன்றதுக்கான நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி வந்து மக்களை வந்து ஒரு குண்டு போட்டு வந்து கொள்கிற ஒரு பழக்கம் கிடையாது. இப்போ இவனை பற்றி சில புலவர்கள் பாடியிருக்காங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா காரியக்கிழா, அப்புறம் வந்து நெட்டிமையார், அப்புறம் வந்து நெடும்பள்ளினத்தார் அப்படின்றதான் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ காரியக்கிழா எப்படி இந்த அரசனை குறிப்பிட்டிருப்பாரு பார்த்தீங்கன்னா, வடக்கில் வந்து இமயமலை வரைக்கும் உன்னோட புகழ் இருக்கும், தெற்கில் வந்து தென்குமரி வரைக்கும் தான் உன்னோட புகழ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இவரோட ஆட்சி காலத்தில் என்ன ஆகுதுன்னா குமரி பகுதி, அதாவது பக்ரிலியார் இருக்குல்ல அந்த பகுதி வந்து முழுவதுமாக வந்துட்டு கடல் வந்து உள்வாங்கிடுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவனோட ஆட்சி காலத்தில் தம் பாண்டிய நாட்டுகளையே. இப்போ குறிப்பாக வந்து என்னன்னா இதுக்கு உரையாஸ்திரிகள் எழுதியிருக்காங்க, என்னன்னா தேனது உருகேலு குமரியின் தெற்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இவனோட ஆட்சி காலத்தில் வந்து அந்த இடத்த வரைக்கும் தான் இருந்தது, தெற்கு பகுதி வரைக்கும் தான் இருந்தது. அது மாதிரி தெற்கின் கண்ணது உட்கும் தீரம் பொருந்திய கன்னியாற்றின் தெற்கும் அப்படின்ற மாதிரி குமரியாறு வந்து குமரிக்கோடும் அப்புறம் வந்து பக்ரிலியாறு வந்து கடலால் வந்து மூழ்கிடத்துன்றதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். பாண்டிய ஆற்றோட தெற்கிலேயே பார்த்தீங்கன்னா குமரி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தொடுகடல் குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து தொடுகடல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குறிப்பு வந்து தோண்டப்பட்ட பகுதி அப்படின்றது தான் வந்துட்டு வரலாறு அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து இவன் நிறைய இடங்களில் வந்துட்டு இவனோட ஆட்சி காலத்தில் வந்து தமிழ் நாட்டில் வந்து சிவநெறி பரவுன்னு தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இவன் வந்து அப்போது நிறைய மறைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்றத மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அவனோட போர் விடயங்களை பற்றி நிறைய தரவுகள் இருக்குது. நம்ம வந்து இவனை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இவன் தான் முதல் யாகத்தை ஏற்றுக்கொண்ட அரசன் அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற அரசர் வந்து பாண்டிய அரசன் அறிவுடை நம்பி பார்க்க போறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைச்சங்கத்துல வாழ்ந்த அரசன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப குறிப்பா வந்து பிசுராந்தையர் அவர் ஆட்சி காலத்துல வந்து அங்கு வாழ்ந்த பாண்டிய நாட்டில் வாழ்ந்த ஒரு புலவரோட பேர், அவரோட புறநாற்று குறிப்புகளில் வச்சு நம்ம பார்த்தோம்னா இவரோட நட்பு பற்றி இருக்கும். இவர் நட்பு வந்து பார்த்தீங்கன்னா சோழ அரசர் கோப்பெருஞ்சோழனோட இவருக்கு வந்து பெரிய ஒரு நட்பு இருந்தது. ரெண்டு பேரையும் பார்க்காமலே வந்து நட்புல இருப்பாங்க. அப்போது
இப்போ அறிவொளி நம்பியை பத்தி என்னன்னா, அந்த பிசுராந்தரி எழுதின சில பாடல் அடிப்படையில் பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அவருடைய நாடு எப்படி இருந்தது, அவனுடைய செங்கோல் ஆட்சியின் கீழ் மக்கள் எப்படி இருந்தாங்கன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிசுராந்தியர் பாத்தீங்கன்னா, பாண்டிய நாட்டில் வந்துட்டு பிசிர் அப்படின்ற ஊர்ல வந்துட்டு இருப்பாரு. அப்போ சோழரசனுடைய என்னன்னா, இரண்டு பேருக்கும் ஒரு பண்பு அடிப்படையில் ஒரு எப்படி நம்ம இப்போ பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சமூக வலைத்தளத்தில் ரெண்டு பேரும் வந்து ஒரு கருத்துக்கள் அடிப்படையில் நம்ம வந்து நண்பராக இருக்கோமோ அதே மாதிரி அவங்களோட சில கருத்து, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து என்னங்க அவங்களோட பண்புக அடிப்படையில் நண்பர்களாக இருக்காங்க, ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சு கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேர் கேள்விப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் நட்பு பாராட்டுறாங்க. இப்போ நம்ம திருக்குறள்லையும் வந்து அதுக்கான பாடல் இருக்கும், புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் அப்படின்ற மாதிரி பாடல் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சுக்கலாமா இப்போ அப்போ வந்து நட்புன்றது எந்த மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி சோழ அரசனோட என்னன்னா நட்போடு இருந்தார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கோப்பெருஞ்சோழனுக்கு வந்து என்ன, அங்கே இருக்கிற மக்கள் வந்து அறிவற்ற தன்மையினால் வந்து அந்த அரசனையே வந்து பகைக்க ஆரம்பித்தாங்க, அவனோட போர் புரியவும் முற்பட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அரசன் என்ன பண்ணுற, நிறைய வயதில் வந்து முதியோர்கிட்டையும் அறிவு சான்றோர்கிட்டையும் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய கருத்துக்கள் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாட்டோட அரச பதவி வந்துட்டு தன்னோட மகனுக்கு கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மக்கள் வந்து தம்மளை வந்து ஏற்றுக்கலைன்ற ஒரு மன வருத்தம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போது வந்து தமிழரசர்களுக்கு ஒரு 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 பழக்கம் இருக்கும் என்னன்னா, ஒருவேளை போரில் வந்து புறமுதுகு காட்டியாவது முதுகில் வந்து ஏதாவது அரசன் போர் புரியும் போது தன்னை தாக்கிட்டான்னா, அவன் வந்து என்ன பண்ணுவான், வடக்கு நோக்கி உணவு எதுவுமே சாப்பிடாமல் உயிர் தியாகம் ஈகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தன்னை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் என்ன பண்ணுறான்னா, வடக்கு நோக்கி வந்து உயிர் வர்றதுக்கு வந்து உணவு இருந்தாமல் என்ன பண்ணுறான்னா நோக்கி முன்னிருக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து அவர் குறிப்பிடறார். எப்படி குறிப்பிடறார் பார்த்தீங்கன்னா, அரசன் வந்து, நான் நன்னிலையில் இருந்த காலத்தில் என் நண்பனாகிய பிசுராந்தை என்னும் புலவன் என்னிடம் வந்திலன், ஆயினும் நான் துன்ப நிலையில் இருக்கும் இக்காலத்தில் அவன் வராதிரன் குறிப்பிடறார். என்னன்னா, நான் நல்லா இருக்கும்போது என்ன அவனை பார்க்க வரல, கண்டிப்பாக நான் வந்து துன்பப்படும் போது என்ன அவன் பார்க்க வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அதே மாதிரி என்னன்னா, பிசுராந்தை வந்து என்ன, அந்த கோப்பெருஞ்சோழனை பார்க்கறதுக்காக அவன் துன்ப நிலையை தெரிஞ்சோடனே உடனே வந்து கிளம்பி ஓடிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த புலவர் வர்றதுக்குள்ளே என்னன்னா, சோழன் வந்து உயிர் நீத்திடறான். அப்போ புள்ளவர் போய் அவ சொல்லியிருக்கான், அந்த அரசன் என்ன சொல்லியிருக்கான்னா, அவனுக்கு என் பக்கத்தில் இந்த மாதிரி இந்த இடத்த ஒதுக்கிடுங்க, அவனு வந்து வடக்கு நோக்கி உயிர் துறப்பான்னு சொல்றாங்க. அப்போ அவனும் அவர் வந்து புள்ளவரும் என்ன பண்றாருன்னா, வடக்கு நோக்கி உயிர் துறக்கிறாரு. அப்போ அங்கே இருக்க சில பேர் பார்க்குறாங்க, பிசுராந்தியரை பார்க்குறாங்க. அவரை பார்த்தோன்னே என்னென்னா, நீங்கள் ரொம்ப வயதானவா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து நிறைய முடியோ இல்லை வந்து வயதானக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு கேட்கும்போது கேள்விகள் கேட்குறாங்க. அந்த வினாக்கள் கேட்கும்போது அதுக்கான என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதை புலவரை அவர் சொல்கிறார், யாண்டு பலவாகியும் நரை இல்லாதிருத்தல் எங்கனம் எங்கின்றீரோ, என்னுடைய மனைவியும் புதல்வரும் அறிவு நிரம்பினர், எனது ஏவலார் என் ஏவலின்படி தவறாது நடப்பர், அரசனும் முறையில்லாத அவற்றை செய்தாய் செய்யாதவனாய் நாடு காத்து வருகின்றான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருப்பார். என்னன்னா, எனக்கு வந்து நிறைய வராமைக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்க கேட்குறீங்க, அதுக்கு வந்து என்னன்னா, என்னோட மனைவி என்னோட குழந்தைகள் வந்து என்னைப்புமே அறிவோடு இருந்தாங்க, அது மாதிரி என்னோட கூட எனக்கு வேலை செய்தவர்களும் என்னன்னா எனக்கு வந்து மனம் கோணாதபடி நடந்துக்கிட்டாங்க, அரசும் வந்து என்ன தீயதை செய்யாம நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தான், அப்படி ஒரு செங்கோல் ஆட்சியின் கீழ் நான் வாழ்ந்தேன், அதனால எனக்கு எந்த கவலையுமே இல்லை, அதனால தான் எனக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு மூப்பான ஒரு தோற்றமே எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து அரசனை பத்தி குறிப்பிடும் போது என்னன்னா, முறை அல்லாதவற்றை செய்யாதவனாய் உலகம் காக்கின்றான் மாதிரி குறிப்பிடும் போது அவனோட செங்கோல் ஆட்சி என்ன மாதிரி இருந்தது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசுராந்தர் வந்து என்னன்னா, இன்னொரு இதை குறிப்பிடறாரு, என்னன்னா, செவியருவி உரா உவாக அப்படின்னு மாதிரி பாடல் இருக்கும். என்னன்னா, அரசனுக்கு வந்து எப்ப சங்ககாலத்தொட்டு புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசன் வந்து போற்றி புகழ்ந்து அவனை பத்தி பாடல் பாடிதான் வந்து பரிசு பெறுவாங்க. ஆனா இவர் அந்த மாதிரி பண்ணாம அரசனுக்கு அறிவுரை வழங்குற மாதிரி பாடல்களை பாடி அரசியல் அறம் தவறி போகக்கூடாதுன்றதுக்கான பாடல்கள் பாடிது. இதுக்காக அரசனும் அதை ஏற்றுக்கொண்டான். அப்போ அந்த புலவர்களும் அதை பற்றின பாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குறிப்பாக வந்து என்னன்னா, நம்ம அவர் எழுதின பாடலோட விளக்கம், பிசுராந்தரி எழுதின பாடலோட விளக்கத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போது அந்த அரசன் இது எப்படி இருந்தான்ற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஞ்ச அளவு வந்து நிலத்துல வந்து என்னன்னா, நம்ம ஒரு நெல் விளையுன்னு வச்சுக்கோங்கவேன், அதை வந்து நம்ம நெல்லை வந்து அதை ஃபுல்லாக வந்து நல்லபடியாக்கி ஒரு அரிசியாக மாற்றணும்னா, ஒரு யானைக்கு வந்து நம்ம அது கொடுக்குற அளவுக்கு கொஞ்சமாவது உணவாக கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த நெல்லையை வந்து யானை வந்து
நம்ம என்ன பண்ணுறோம், யானையை உள்ளே அனுப்பி வயக்காட்டுக்குள்ளே அனுப்பி அதை அதை வந்து எடுத்துக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த யானை வந்து அந்த வயக்குள்ளே போய் அந்த நெல்லெல்லாம் மிதித்து அதை பாழ்படுத்திடும். அதனால் வந்து அந்த அது உணவுக்கும் பயன்படாமல் போயிடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அதேமாதிரி அரசனும் எப்படின்னா, வரி வாங்குறப்ப என்ன ஆகும்னு அதை ஒப்பிட்டு பார்ப்பாரு. அரசனு வந்து மக்கள்கிட்ட வரி வாங்குறேன்னா அந்த மக்களுக்கு வந்து கொடுக்குற காலம் எப்படி இருக்குது, அந்த வரியை வந்து வாங்குறதுனால மக்கள் எவ்வளோ தூரம் நன்மை அடைவார்கள், அப்போ ஒருவேளை கொடுக்க முடியாட்டி என்ன ஆகும்னா அதை வந்து வருத்தி அவங்கள வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அரசன் வருத்தி வாங்கினான்னா அந்த நாடே அழிந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்ட. இந்த மாதிரி செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அரசியலில் வந்துட்டு அப்பொழுதே வந்து ஒரு மேம்பட்ட இடத்துல வந்து இருந்திருக்காங்கன்ற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உண்மையில இவன் வந்து இவனோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசன் வந்து அறிவுடனா இருந்தான்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா புற சங்க இலக்கிய பாடல்களில் வந்து இவருடைய பாடலும் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா நற்றினையில் ஒரு பாட்டும் இருக்கு, ஆனாநூற்றில் ஒரு பாட்டு, குறுந்தொகையிலையும் வந்து ஒன்று இருக்கு, புறநானூற்றிலையும் வந்து மொத்தம் 4 செய்யுள் இருக்கு. அப்போ அந்த அரசன் வந்து என்னன்னா, குழந்தை பிறக்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு விளக்கமாக எழுதியிருக்காரு. அதுல அந்த பாடலுக்கான விளக்கம் நான் சொல்றேன். குழந்தை என்ன பண்ணா, சின்ன வயதா இருக்கும்போது வந்துட்டு தன்னோட சின்ன கைகள்ல வந்து நீட்டி என்ன பண்ணா, உணவு காலத்துல வந்துட்டு உணவு வந்து கீழே எடுத்து போடுவாங்க, அதே மாதிரி கீழே இருக்கிறத வந்து எடுத்து அப்படியே துப்புவாங்க. அப்புறம் வந்துட்டு கையில வந்து என்னன்னா கிண்டிக்கிட்டே இருப்பாங்க, தொலாவிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இன்பத்துல வந்து அவங்க ஒரு மதிமயங்கி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ அது இந்த மாதிரி குழந்தைகளை இல்லாதவங்க வந்து இதை விட பெரிய செல்வம் கிடையாது. ஆனா நம்ம நிறைய பேர் கூட உட்காந்து சாப்பிட்டு நம்ம பெரிய ஒரு செல்வந்தரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குழந்தை பேர் இல்லைன்னா வந்து என்னன்னா, நம்ம வாழ்நாளில் ஒரு பயனே கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட அரசர் ஒரு குழந்தையை பற்றி என்ன மாதிரி அப்படின்ற ஒரு குழந்தை செல்வம் ஏன் தேவைன்றதை பற்றியும் அதுக்கான என்னென்ன நுணுக்கமான அந்த குழந்தை பருவத்தை பற்றி எழுதியிருப்பார். இந்த மாதிரி அரசர்கள் வந்து அப்பொழுதே வந்து அறிவு தளத்திலையும் சரி பொது வாழ்விலையும் சரி தனித்து அவங்களோட கருத்துக்களை பதிவு வச்சாங்க, அதுக்கான இடமும் கொடுத்தாங்கன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த பகுதிகள் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.